நம்மூரம்மா கொடுமுடிக்காரம்மா கேபி சுந்தராம்பாள் 1908 பிறக்கிறாங்க. கடவுள் கொடுத்த ஞானம் பிற்காலத்தில் ஒரு நாள் நான் கேட்டேன், ஏம்மா இந்த அளவுக்கு சாரீர வசதி உங்கள் சொந்தக்காங்க யாராவது வந்தம்மான்னு கேட்டேன். முன்னும் இல்லை பின்னும் இல்லை சாமி, போகிற வழியில் பகவான் போகிற வழியில் பூ பூத்தியை தலையில் போட்டு போயிட்டேன் அப்படின்னாங்க. அந்த அம்மையார் ரயிலில் 7 வயசு 8 வயசு ரயிலில் பாட்டு பாடிட்டுருக்காங்க. ரயிலில் குறித்தலைக்கு திருச்சிக்கு ரயிலில் பாட்டு பாடிட்ட பொண்ணு சாரீர பரமாமைக்குன்னு அது சதர்ன் ட்ரைவில் வேலை பார்த்து எஃப்ஜி நடேஸ்வரர் ஆஃபீஸர் ரயில்வே அதிகாரி ஒருத்தன் இந்த பொண்ணை இப்போ கண்ணங்கரையான் இருக்குது, தம்ம தூண்டு கண்ணு மட்டு முழியாங்கனோட இருக்குது. பரமா பாடுன்னு கூட்டி போய் அவன் நாடகமில் சேர்த்து வெளுநாயர் நாடகமில் சேர்த்து விட்டு சங்கரதாஸ் சுவாமிகள்னு அவங்க தான் நடிப்பு துறைக்கே வாசான் அவன் நாடகம் இந்த பொண்ணு பயிற்சி கொடுத்து நல்லா ஞாபகம் குட்டி பாப்பா வேஷம் போடும், ஆம்பளை வேஷம் போடும், பொண்ணு வேஷம் போடும், மூணு வேஷம் போட்டு வேலன் வேடன் விருத்தன் முருகனில் மூணு பண்ணிப்பா. ஸ்ரீபாட்டு மண்ணு ராஜபாட்டு மண்ணு பாதப்பாட்டு குழந்தை வேஷம் பண்ணு மூணு வேஷமும் பண்ண ஒரு சின்ன பொண்ணு அது. 1926 இலங்கைக்கு போகிறா, இலங்கைக்கு போய் நாடகம் போடுறா, அவள் மைக்கெல்லாம் கிடையாது, 10,000 பேருக்கு அந்த பொண்ணு பாடுது, பாடின மிரடுறானுங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்போ சவால் விடக்கூடிய ஆம்பளையே வரலன்னு சொன்னால் 27 ஓட்டம் வர்றான் அவன் யாருன்னா எஸ்ஜி கிட்டப்பா, அவன் உச்சத்தில் பாடுறான். அஜய்யோ இவன் கூட பாடுக்கு பொம்பளையிலனா ரெண்டு பேர் ஷண்டிங் ஆகிறாங்க. 27 கடைசியில் 1927 அதே இலங்கையில் ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க. நீ பாடுறான் நான் ரெண்டு போட்டி போட்டு பாடுறாங்க. உச்சத்தில் போகும்போது உச்ச ஸ்தாயிலே 0.1% எஸ்ஜி கிட்டப்பா மேலே போயிட்டார். 0.1% ரெண்டுலாம் கிடையாது, 1% 0.1% ஒத்துக்கிட்டான். உன் மேன்மையை ஒத்துக்கொடுக்குறேன், உன் ஞான ஒரு சல்யூட் அடிச்சாவா, சல்யூட் அடிச்ச விளைவு கேபி சுந்தராமல் அம்மையார் எஸ்ஜி கிட்டப்பா என்ற ஐயரை திருமணம் செய்து கொண்டார். அவர் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள், ஆனால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சும் முடிஞ்சது. என்னவோ தெரியல 10 நாள் 20 நாள் கூட அந்த மனுஷன் போனவன் செங்கோட்டை போயிட்டு வரவே இல்லை. நம்ம ஊருக்குரிய லெட்டர் போடுறாங்க, தேவரையில் நான் என்ன தவறு செய்தேன், பிள்ளையை பொறுக்க மாட்டீர்களா, தவறு தான் நான் மன்னித்து கொள்ளும் கெஞ்சிரா, உங்கள் வாரிசின் வயிற்றை வளர்ந்து கொண்டிருக்கிறது, திருமுகம் காட்ட மாட்டேன் லெட்டராக எழுதுறா, அவர் வரவே இல்லை. ஆண் குழந்தை பிறந்து 11 நாளில் கேபிஎஸ் குழந்தை இறந்து விட்டு நல்லா ஞாபகம், கேபிஎஸ் அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து 11 நாள் செத்து போகுது. இதுக்கப்புறம் வந்து மொத்தம் திருமண வாழ்க்கை 6 ஆண்டுகளில் 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, 3 வருஷத்தில் 6 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, 3 வருஷம் பிரிவு, 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த பிரிவு காலம் முடிஞ்சு கூட்டிகிட்டு வரும்போது போதைக்கு அடிமையாகிவிட்டார். கேஜிஏ கிட்டப்பா அந்த மாபெரும் ராதே கோபம் ஆகாதடி ஒரு பாட்டு இன்னைக்கு வரை எவனும் பாட முடியாது. அந்த பாட்டை 1934 பாடின மனிதன் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ஏழைசை மன்னன் தியாகராஜ பாரம் அந்த அதுக்கு இவ்வளோ பாடின இந்த பாட்டு எஸ்ஜி கிட்டப்பா. டோட்டலாக வந்து குடிக்கு அடிமையாகி இந்த அம்மா பராமரிப்பில் இருந்து திருமண வாழ்க்கை மொத்தம் 6 வருஷத்தில் 3 வருஷம் தனியாக இருந்தார். 3 வருஷம் சேர்ந்துருந்து சேர்த்து போயிட்டார். சேர்த்து போனதுக்கப்புறம் விபூதியும் வெள்ளச்சிலையும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு மாபெரும் கலைஞரை காமராஜருடைய குருநாதர் சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி யார் நினச்சிக்கோங்க, சத்யமூர்த்தி வந்து ஒரு ஐயர், அவர் ராம் காமராஜ குருநாதர், அவர் பார்த்தா நீ மபா மாபெரும் கலைஞர், நீ வந்து மூலையில் ஒடி கிடக்குவாது வா அப்படின்னு கூட்டி போய் ஹசன்தாஸ்னு ஒருத்தன் கல்கட்டாவில் முதலாளி ஹசன்தாஸ் முதலாளிக்கு சொல்லி நந்தனார் நடிக்க சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு புருஷன் சேர்த்து போய் இனிமேல் எவனையும் தொட்டு நடிக்கூட முடிவு பண்ணிட்டாங்க, யார் தொடக்கூடாது. பட் என்ன பண்ணாங்க, நம்ம இவன் கேட்டுகிட்டே இருப்பான், நம்ம அதிகமாக பணம் கேட்போம், ரேட்டு கட்டம் ஓடி போய்டும் சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு நீ 1 லட்சம் கொடுப்பியான்னு கேட்டுக்காங்க. 1 லட்சம் என்பது நல்ல ஞாபகம், தங்க பிளேட் தியாகராஜா பாகவதர் 750 ரூபாய்க்கு நடிக்கிறார் முதல் படம் பவளக்கொடியில், தங்க பிளேட் தியாகராஜா பாகவதர் 750 ரூபாய் நடிக்கும் போது இந்த அம்மா 1 லட்சம் கேட்குது, எது கேட்டுச்சு, ஓடி போயிடுவான்னு. ஓடவில்லை அவன், கொடுக்குறேன்ட்டான். என் அறிவு கேட்டவர் 1934 இந்திய வரலாறு ஒரு பெண்மணி வந்து 1 லட்சம் ரூபா வாங்கணும் இந்த அம்மா தான் நினைக்கிறேன், வேறு தமிழ்நாட்டில் வேறு யாருமே சொல்ல முடியாது. 1 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பண்ணப்பட நடிக்கிறாங்க. இப்படி நடிக்கிறாங்க, நடிச்சதுக்கும் போது காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு. காந்தி வந்தாருந்தா நேரு வந்த என்ன கூட்டம் வரணும்ல, கூட்டம்னா ஏழிசை மன்னன் அம்மா கூப்பிட்டு வச்சு தாயே நீ பாடுன்னா அந்த வெங்கடக்குல கேபிஎஸ் பாடினாங்கன்னா 1 மணி நேரத்தில் மொத்தமாக ஒரு சுற்றுவாழ்வா 10 மணி சுற்றுவது மொத்த மக்கள் வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் தான் காந்தி பேசுவார். காந்தி பேசி முடிச்சுட்டு மகாத்மா காந்தி போகும்போது உன் வீட்டில் சாப்பிட வரேன்னார். சாப்பிட வந்தவர் ஒரு வெள்ளி பிளேட் இருந்துச்சு, டம்ளர் இருந்துச்சு. கேபிஎஸ் இந்த டம்ளர் எடுத்துக்கலாமாண்ணார், எடுத்துங்க அப்படின்னாங்க. எடுத்த அந்த டம்ளர் ஏலம் விட்டு காந்தி மகாத்மா காந்தி ஏலம் விட்டு அந்த பணத்தை வந்து நன்கொடையை சேர்த்துக்கிட்டார். இப்படிலாம் வாழ்ந்த பெண்மணி பூம்புகார் படத்தில் நடித்தாங்க. 1964 பூம்புகார் நடித்தாங்க. அப்புறம் வந்து கந்தன் திருவிழையாடல் படத்தில் ஏபிஎன் மூலமாக நடித்தாங்க. அப்புறம் 1972 அந்த மாபெரும் கலைஞரோடு நான் நடித்தேன். நல்ல ஞாபகம், இன்னைக்கல்ல 45 ஆண்டுக்கு முன்னாடி, 45 ஆண்டுக்கு இன்னைக்கு இல்லை 45 வருஷம் முன்னாடி. யார் மியூசிக் டைரக்டர்னு கேபிஎஸ் கேட்குறாங்க ஏபி நாகராஜன் கிட்ட,
ஏபி நாராஜருக்கு கேவி மகாந்து கொஞ்சம் போர் அடிச்சு போய் ஆளை மாத்தா முடி பண்ணி கொன்னக்குடி வைந்தான் மியூசிக் போட்டார். ஏன்னா திருவிளையாடலேருந்து கந்தக்குடியிலேருந்து எல்லா படமே சரஸ்வதம் உள்ளப்படம் மகாதேவன் மியூசிக் ஒரு செட்டப் அது. சவுந்தர் ஏபி நாகராஜன் படத்தில் கண்டிப்பாக மகாதேவன், இப்போ மகாதேவன் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து கொன்னக்குடி மியூசிக் போட்டாச்சு. போட்டோடனே கேபிஎஸ் கேப்டன், என்ன கேபிஎன் வைத்திய நம்ம யார் போடுறாங்க மியூசிக்கு, மகாதேவன் மாமா தானே? இல்லைம்மா மாமா இல்லை, நான் வந்து குன்னக்குடியை போட்டிருக்கேன். குன்னக்குடியா? அப்போ என் கச்சேரியில் வயலின் பாஷை பையனாச்சேன். இப்போ இப்படி பாருங்கள், அந்த அம்மா மெயின் பாட்டு பாடகி, அது வந்து கச்சேரியில் வயலின் பாஷை பையனாமா, அவனே போட்டிருக்க அப்படின்னு உடனே இந்த அம்மா ஏபிஎன் நடுக்க வந்துச்சு. நான் அந்த அம்மா ராணி, உடனே ஃபோன் பண்ணி வைத்தியன் கிட்ட, டேய் கேபிஎஸ் சந்தேகப்படுறாங்க, நீ அந்த அம்மா என்ன பண்ணி கன்வின்ஸ் பண்ணவே தெரியாது, நீ கன்வின்ஸ் பண்ணிட்டு கூப்பிடு, இல்லைன்னா நீ இந்த படத்தில் மியூசிக் இல்லைன்ட்டார். உடனே நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு ஊதியில் அடிச்சுட்டு வெள்ளி வெத்தலைப்பட்டி எடுத்து வெத்தலை போட்டுருக்குது, ஆள்ளாப்பேட்டைக்கு பெட்டியோட கொன்னக்குடி போகிறார். போய் உட்காந்தார், என்னடா வைத்தி மியூசிக் டைரக்டர் நீ, அவ்வளோ பெரிய ஆளாடா நீ அப்படின்னா, இல்லைம்மா உங்கள் ஆசீர்வாதம் தான்ம்மா, என்ன நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி வந்திருக்கிறேன், நான் பாடி காட்டுறேன், அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சான்ஸ் கொடுங்க, இல்லைன்னா நான் ஒரு ஆசீர்வாதம்னுக்கு போயிடுறேண்ணா. ஆ பாட பண்ணாங்க கண்ணதாசன், 7ஆம் கிளாஸ் மட்டும் படித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டு, வெறும் 7ஆம் கிளாஸ் மட்டும் படித்த கண்ணா எழுதிய பாட்டு சிவனை பற்றி. தக 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 என ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே, தாழ வகைகளோடு மேல துந்திவிகள் முழங்கிட ஓர்கணமே, காலை தூக்கிய ஆழ்ந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, முத்துக்குடி சக்தி குலமகள் வித்துக்குரு வெள்ளன் துணையன பக்திக்குடி படரும் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் வேலன பற்று தரும் பரமன் துணையன சுத்தத்தொரு மனிதர் குலமொரு இசைப்பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவியல் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட, திக்கு பல திமிதி மிதிமையில தக்க துணை தக தக தகமன தட்ட கடல் அலையன நடமிடு உலகாட, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையா நாடகம் முத்தமிழ் தம்மிலே இயங்கிய நடமாடவா, அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலழகில் காடுபுடி ஆகவர் அம்மையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா, உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள்ளோடைய ஆடவா நடமாடவா என்று 45 வருஷம் பாடி. இந்த பாட்டை இந்த பையன் வாசி காட்டினோடனே, அடே சண்டாளா இனிமேல் சாகரவைக்கு நீதான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு, இந்த சாகரவைக்கு நீதான மியூசிக் டைரக்டரா, கால் விழுந்துட்டா நெடுஞ்சாங்கன்னா விழுந்துட்டு ஐயர் விழுந்துட்டு போனாச்சு. எம்ஏ ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் அந்த அம்மா 64 வயசு தம் கட்டி பாடிட்டு இருக்குது. பாடி முடிச்சோடனே ஏபி கூப்பிட்டு, அப்பா எனக்கே மூச்சு வாங்குற, யார் சிவன் வேஷம் போட்டு நடிக்கிறதுன்னுட்டாங்க. அவர் டக்குன்னு வந்து எம்எல் வசந்தமாரி பொண்ணுதாம்மா வந்து பார்வதி நடிக்கிறேன், அடே நான் பார்வதியை கேட்டேன், சீவதி எனக்கு தெரியும், 5 வயசு அந்த பிள்ளை ஆடுறது தெரியும் எனக்கு, சிவன் மேஷம் போடுறது யாருன்னு. ஏபிஎன் திணறாரு, கோயம்புத்தூர் பையன், அவளுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னா, தெரிஞ்சுக்குவான் எது தெரிஞ்சுக்குவானா, எனக்கே மூச்சு போட்டு இவ்வளோ துருதல் இதை பாட்டு போட்டுருக்காம இனிமே அவன் டான்ஸ் கற்றுட்டு டான்ஸ் ஆடி போய் நீ பாட்டு எடுக்க போறியா ஏபிஎல், நான் சாரு கூட சத்தியமாக பாட்டு எடுக்க மாட்டேன், சத்தியம் எடுக்க மாட்டாங்க. உடனே கிளவி போனால் என்னை கூப்பிட்டு தோழகை போட்டு, பார்த்தியா உனக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது, வேஷம் நடராஜன் வேஷம், நடராஜன் நடந்து அரசன் கிங் டான்ஸ் கிங் நடராஜன் வேஷம் உனக்கு, ஆனால் உனக்கு டான்ஸ் தெரியாது. கிளவி சொல்கிறா, அந்த பொண்ணு பிரமாணம் ஆடு, மகனே நீ என்ன பண்ணுவே தெரியாது, நீயா வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஷூட்டிங் கிடையாது சொன்னார். நம்ப மாட்டீர்கள், இப்போ வேர்க்கெல்லாம் வேர்வை இல்லை, புள்ளியும் உச்சந்தையில் அப்படியே ஒழுகிட்டே இருக்கு. காலையில் 9 மணிக்கு போவேன், 6 மணி வரைக்கும் டான்ஸ் ரேசர் பார்ப்பேன், அந்த பாட்டுக்கு டான்ஸ் ரேசர் பார்ப்பேன், ஆடு ஆடு நான் சீபதியாக வந்துருப்பேன், காலை வெட்டி போடுவேன், உனக்கு தான் டான்ஸ் டைமில் மூடி உட்கார், உட்கார வச்சுட்டு அவளை சும்மா உட்கார வச்சுட்டு நான் ஊற்றுனே 6 நாள் ஆடி வேர்த்து கண்ணில் குழி விழுந்து எலும்புலாம் தூக்கி அந்த 6 நாள் ரேசல் பார்த்து பண்ணதே. இப்போ ஜெயாட்டியோட அடிக்கடி போடுவான் காரைக்கால் அம்மையார் அந்த டான்ஸ் பாருங்க இப்போ போடுது. அப்படியெல்லாம் பண்ணின அந்த பெண்மணி பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினாங்க, எம்எல்சி பட்டம் வாங்கினாங்க, அந்த அம்மாரும் ஒரு நாள் உலகத்தை விட்டு போய்விட்டார். இந்த கதையில் ஏன் சொன்னேன்னா, நீ சோகமாயிருக்கூடாங்க அந்த கதையில் சொன்னேன். ஆக ஒன்று விஷயம், நாட்டுக்காகவே தன்னையே தியாகம் பண்ண தலைவர்களாக இருந்தாலும், உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த நடிகர்களாக இருந்தாலும், இந்த மண்ணிலே பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும் என்பதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி
இப்பல்ல 2000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான். யாரு? திருமூல சொல்லி போயிட்டான். ஊரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேருனை நீக்கி ஜெயர்பால் சொன்னாரு, நேம் சிரமூவ்மெண்ட் ஆஃப் பாடி, பாடி குளிப்பாட்டு, பாடி தீவிரவாதம், பேருனை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்புழிந்தார்களே. காந்தியாக இருந்தாலும் காமராஜா இருந்தாலும் காஞ்சி பெயராக இருந்தாலும் இறந்து போனோடனே மெட்ராஸ் பூரா அழுகும், வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு அழுகுவேன், கொண்டு போவாங்க, கொண்டாந்த உடனே பாடி குளிப்பாட்டும்பேன், பாடிக்கு வாக்கேசி போடும்பேன், பாடி காது விரல கட்டும்பேன், காந்தி கட்டு சொல்ல மாட்டேன், பாடிக்கு விரல கட்டு, பாடியில் வாய்க்கேசி போடு, பாடியை குளிப்பாட்டு சொல்லுவான், பேரை தூக்கியாது, பேரனை நீக்கி பணம் என்று வேறிட்டு கொண்டு போவாங்க, ஒன்று எரிப்பாங்க குடிப்பாங்க. முடிச்ச உடனே நமக்கு தான் தெருவுமகள்லாம் டாஸ்மாக கடை இருக்குது, ஒரு 400 மில்லி வாங்க தலைவா என்னை விட்டு போயிட்டு அடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இதாண்டா நீ சம்பாதிச்சு போடு. மடையனுங்களா மடையனுங்களா அலையாதீங்களா, மடையங்களா அலையாதீங்க. எவ்வளோ பூ இருந்தாலும் எந்த பேர் வந்தாலும் ஒன்னா நீ மண்ணுக்கு போகத்தான் போகிறாய், ஆட்டம் போடாதே. 2000 வருஷம் மடை சொல்லிட்டு போயிருக்கலாம். அடங்க வேண்டும், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், அடங்குங்கள். இந்த எவனுமே இங்கேருந்து போகும்போது எடுத்து வெறும் வயிற்றோட வந்து கோமணம் கூட சும்மா வந்தோம், சும்மா தான் போவோம். நம்ம ஜாதி பரவாயில்ல, பிராமணர்கள் அவுத்து போட்டுருவாங்க, அவுத்து போட்டு வெறும் துண்டை போத்திடுவாங்க, கோமணம் கூட மாட்டோம் பிராமணர் கம்மி வீட்டில். ஸோ தனியாக வந்து தனியாக போக போகிறோம். ஆகவே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாம் ஒரு வீட்டில் வந்து நம்ம ஊருக்குள்ள சொல்லுவாங்க, சுககாரியத்துக்கு கொஞ்சம் தள்ளி போட்டால் பரவாயில்ல, துக்க காரியத்துக்கு விட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் துக்கம் ஒரு வாட்டி தான் திரும்ப போக முடியாது. சுபகாரியம்னா இப்போ அப்புக்குட்டி வீட்டில் கல்யாணம்னா அந்த கல்யாணத்துக்கு போனால் அப்போ பையன் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகு குழந்தை முதல் நாள் பிறந்த நாளைக்கு போகலாம், காது குத்துக்கு போகலாம், நிறைய போகலாம். ஆனால் துக்கம் நம்ம ஒரே ஒரு மாட்டை வரும், துக்கத்தை மிஸ் பண்ணாதீங்கண்ணா. அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணிலேருந்து விடைபெற மக்களுக்கு வந்து லட்ச லட்சமாக பணத்தை நன்கொடையாக கொடுத்து இப்படி காரியம் பண்ணி உங்களெல்லாம் காலில் உண்டு கும்பிட்றேன். உங்களெல்லாம் என்னையா சொல்கிறேன், காலில் உண்டு கும்பிட்றேன், காலில் உண்டு தொட்டு கும்பிட்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கோவை மாவட்டம் இந்த திருச்சூர் பெல்ட்டு ஈரோடு திருப்பூர் பெல்ட்டு தவிர இன்னும் தெற்கெல்லாம் போகலைன்னா அங்கெல்லாம் வசதி கிடையாது. இந்த முன்னோடியாக வந்து இத்தனை பேரும் இந்த மகத்தான காரியத்தை பண்ணுறீங்களே உங்களை வந்து கால் உண்டு கும்பிட்றேன். இந்த காரியம் ஞாபகம் வச்சுங்க, இந்த பெரியவங்களுக்கு கடைசியாக ஒரு மரியாதை பண்ணி அனுப்புறதுங்கிறது இன்றைக்கு ஆரம்பிக்கலை, நேற்று உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆரம்பிக்கலை. மகாபாரதம் 3500 ஆண்டு, மகாபாரதத்துக்கு முன்னாடி 1000 ஆண்டு ராமாயணம், நான் 4500 ஆண்டு முன்னாடி ராமாயணம். ராமாயணத்தில் இதுக்கு ஒரு மேட்டர் வருது. ராவணன் ராமோட சண்டைக்கு போகிறான், வாழ்க்கையில் முதல் தடவை தோற்று போகிறான், தோற்று போன நேராக வீட்டுக்கு வர்றான், நேராக போய் தாத்தா மாலியவான் காலப்பட்டு கதற, தாத்தா தாத்தா வாழ்க்கையிலேயே முதல் தடவை தோற்று போயிட்டு ராவணன் கதறான். இப்போ மாமா சொல்கிறார், தாத்தா சொல்கிறாரு, முட்டாளே வெற்றின்னு இருந்தால் தோல்வி கூட தேண்டா வரும், வெற்றி தோல்வி சாஜனா இல்லை தாத்தா, வாழ்நாள் நான் தோல்வி அடைஞ்சதில்ல தாத்தாங்க, சரி இனிமே போக வேண்டாம், தம்பி அனுப்பு, கும்பகோணம் அனுப்புனா கும்பகோணே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ஆடு வீடு மாடு பிரியாணி சாப்பிட்டு தூங்குறாள், போய் எழுப்புனா அவன் பயங்கரமாக மாசக்கணக்கில் தூங்கிட்டு இருக்கான், போய் அப்படி உரக்கடை கொண்டு போய் குத்தி குத்தி எழுப்பி விட்டு எழுப்புனா என்னன்னு கேட்டால் உங்கள் அண்ணன் அழுதுட்டு இருக்காண்டா ராவணன, ஏன் அழுகிறான்னா தோற்று போயிட்டான் போகல, ஏன் போகல, ஏன் தோற்று போயிட்டேன்னா சண்டை போட்டுனா யார் சண்டை, ராமன் கூட ராமோடைய சண்டை, சீதை எங்கள் அண்ணன் கிட்ட கெஞ்சினே அண்ணாண்ணா கொண்டு போய் சீதை விட்டுனா கெஞ்சனே, எங்கள் அண்ணன் கூட விடலையா, பைத்துக்காத பயலா இருக்கானே அப்படின்னு திரும்பி வந்தான். நேரம் வந்து அண்ணன் கிட்ட வந்து அண்ணா எனக்கு அப்பயே சொன்ன கேட்டியா, நீ சீதை விட்டுன பிரச்சனை மாட்டே, புத்தி சூழல்லாம் உங்களுக்கு கூப்பிடல, யுத்தத்துக்கு போகிறதா போகல, நானே போனேன், இல்லை நான் போகிறேன், செஞ்சோட்டு கடன் நீ போட்டு வளர்த்த உடம்புது, நீ போட்ட சோத்தத்தின்னு வளர்ந்த உடம்புது, நான் போகிறேன், போயிட்டா போயிட்டு ஜெயிச்சுட்டு விடணும் தோணல, வாச மாதம் செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறமாச்சு அந்த பொண்ணை அவங்க சேர்த்துக்கிறேன். வென்று இவன் வருவன் என்று உரைக்கலேன், விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது, பொன்றுவன் பொந்தினால் புலன்கோள் தோழியை நன்று என தாயக விடுதி நன்று அரோ, நான் போகிறேன் சேர்த்து போனேன் அப்புறமா விடுறான்ட்டு போகிறான். இந்த பய விடவே இல்லை, போருக்கு போயாச்சு. அந்த பக்கம் ராமன் கேட்குறான், ஏப்பா நேற்று வரைக்கும் இங்கே வெறும் பொட்டக்காடாக இருந்துச்சு, என்ன ஒரு குண்டு திடீர்னு முளைச்சிக்கிறேன், குண்டு இல்லை அதான் எங்கள் அண்ணன் கும்பகரணன் அப்படின்னா, ஆள் எப்படி இப்படின்னா தங்கம் தங்கம் பத்திரமாட்டு தங்கம்ண்ணா, இப்போ தங்கத்தோடு சண்டை போட்டு அவன் கொண்டா வருத்தப்படியா, கண்டிப்பாக வருத்தப்படுங்க அண்ணன் சின்ன நல்லா வருத்தப்படுவேண்ணே, அப்போ என்ன பண்ணலாம், பேசாமல் அவனை நம்ம கூட சேர்த்துட்டான், நம்ம பக்கம் வளர்த்து நல்லா இருக்குமானே, யார் போய் கேட்குறது அப்படின்னா சுக்கிய சொன்னால் பேசாமல் விபீஷணா, விபீஷணன் நானே போகிறேன், சின்னன் தான் நானே போய் கேட்க, நீங்க போகிறான். விபீஷணன் போய் நின்ன உடனே கும்பகோணனை பார்த்தோடனே கதறான் சார் கும்பகோணனை, அடே மடையா அடையே முட்டாள், அடே மடையா ஏன் இந்த பக்கம் வந்தாய்,
ராமனும் லட்சுமணன் விடக்கூடிய அம்பும் மழைகளை இந்த அரக்கிரணமே வெந்து நொந்து சாம்பலா போகுது. அடே அத்தனை பேர் செத்து போக போறாங்கடா, நாய் நெறி காக்கா கழுதிங்காம எள்ளும் தண்ணி இறைச்சி எடுத்து போடவாவது அந்த பக்கம் நீ ஒருத்தர் இருக்க நினைச்ச, நீ ஏண்டா இங்க வந்தேங்கிற அந்த எள்ளும் தண்ணி எடுத்து இறைச்ச போட விஷயம் 4000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்குது, இன்னைக்கு நேத்து இல்ல. ஐயனி அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி அங்கே உய்விலை எண்ணின் மத்தி வரக்கராய் உள்ளூர் எல்லாம் மொய்கனை மாறியாலே இறந்து பால் முழுதும் பட்டால் கையினால் எள் நீர் நல்கி கடன் கழிப்பாரை காட்டாயினா. அப்ப அந்த காலத்திலிருந்தே இந்த பழக்கம் இருந்துட்டு வந்திருக்குது. ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே நீ நல்ல மனதை இருக்கிறீங்க, ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மண்ணில் பிறந்த யாரா இருந்தாலும் பிறந்த அடையாளமாக எதாவது பண்ணிட்டு போகணும். காந்தி நேரு பண்ணிட்டு போயிட்டாங்க, காமராஜர் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் சொன்ன நடிகர்கள்லாம் அவங்களோட அடையாளமாக நடிப்பு துறையில் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து லட்சங்களாக கொடுத்துருக்குறீங்க. ஒரு விஷயம் முடிஞ்சுங்க, நாம் இந்த மண்ணை விட்டு போகும்போது சொந்த பொண்டாட்டி கூட வரமாட்டான், சொந்த பசங்க சொத்தை கொடுக்க மாட்டாங்க, அரணாக்கறி வெளியில் போட்டு அவுத்துட்டு தான் விடுவான், மோதிரத்துக்கு அடிட்டு விடுவான், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு விஷயம் முடிஞ்சுங்க, இந்த பிறவியிலே உங்களுக்கு சொத்து சேர்ந்தால் உன் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு பசங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்காதீங்க. அத்தனை பேர் திருப்புக்கிறேன், சொந்தக்காரங்க அத்தனை பேர் சொல்கிற சொத்து வீணா போயிடுவானுங்க. முதல்ல கல்வி சொல்லிக் கொடுங்க, நல்ல கல்வி சொல்லிக் கொடுங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, கல்வி சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க, வெறும் சொத்தை சேர்த்து வச்சு நாசமாய் போயிடுவான். உன் எதிரிலேயே அவன் பையன் வேணா போட பார்ப்பீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா உன் ஜாதிக்காரன் தானே சொல்கிறேன், தயவு செய்து பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் சொன்னாங்க தான், இந்த உலகத்தில் அளவு வந்து சொத்து சேர்ந்தான் உன் குடும்பத்துக்கு போக, குடும்பத்துக்கு கல்வியை கூட ஒடுக்கத்துக்கு கூட அதுக்கு போக, குடும்ப சொத்தை வைத்துக்கொண்டு மீதி சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள் இல்லாவிட்டால் அந்த சொத்தை உன்னை அழித்து விடும் என்று அதுக்கு ஒரு புலமை 2001 சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொன்னால், இந்த ஆடி சூழ் உலகத்தை, கடல் சூழ்ந்த உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும், இன்னொரு கிடையாது, இந்த மொத்த உலகத்தையும் நான் தான் ஆளணும்னு நினைக்கிற பேராசை விட்ட ராஜாவாக இருந்தாலும், வன விலங்களை வேட்டையாடுவதற்கு, புலி சிங்கத்தை வேட்டையாடுவதற்கு, காட்டுகளிலே சுத்துகின்ற காட்டு முராண்டியாக இருந்தாலும், அத்தனை பேருக்கு 9-2 கவளம் சோறு. எந்த ஸ்டார் கூட 9-2 கவளம் சோறு, உடுப்பது மேரவ துண்டு கீழே துண்டு, பொம்பளைக்கு மார்க் வச்சா கீழே ஜட்டி எவ்வளவுதான் ஒழிஞ்சு போச்சு, மேரவ துண்டு கீழே. மற்றபடி அனைவருக்கும் பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் இன்பம் துன்பம் எல்லாம் ஒன்றுதான். அரசன் ரத்தமும் சிவப்பு, அவன் எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் அரசன் ரத்தமும் சிவப்பு, ஆண்டின் ரத்தமும் சிவப்பு. அரசன் வியர்விலேனும் துர்நாற்றம் வரும், ஆண்டியின் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும். ஆகவே மனிதா, அளவிற்கு சொத்து சேர்ந்தால் அதை உங்கள் குடும்பத்தை போக சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள் என்று ஒரு பாட்டை நக்கீரன் எழுதிப்பட்டார் 2500 ஆண்டுக்கு முன்னாடி. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன வளவே. ஆகவே எல்லாம் நல்லபடியாக இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு போக ஒரு பகுதியை இந்த சமுதாயத்துக்கு பங்கு போட்டு வாழ்வாங்கு வாழ்ந்து நம்ம காலத்துக்கு பிறகு பேரோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.